ஹாய், ஹலோ, வணக்கம். ஐ எம் நந்துஷா ஃப்ரம் பாரதி அகாடமி. இஸ்ரோ, சந்திரயான், ஆதித்யா L1 இந்த மாதிரி நிறைய விண்கலங்களை விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடித்த கையோட எக்ஸ்போசாட் அப்படிங்கிற சேட்டிலைட்டை January 1, 2024, அதாவது நம்ம நியூ இயர் அன்னைக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, பிளாக் ஹோல் பற்றியும் சூப்பர்னோவா பற்றியும் நியூரான் ஸ்டார் பற்றியும் ஆய்வு செய்யறதுக்காக இஸ்ரோ இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எக்ஸ்போசாட்டோட ஃபுல் ஃபார்ம் எக்ஸ்ரே பொலாரிமீட்டர் சேட்டிலைட். இந்த மிஷனுக்கான வேலை எல்லாமே 2017லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸ்போசாட்டில் எக்ஸ்ரே ஹைலைட்டாக இருக்குது. ஏன்னா சூரியன்லேருந்து வர நிறைய ஒளிக்கதிர்கள், அதாவது ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், எக்ஸ்ரேஸ், இதெல்லாம் சேர்ந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேஸ் எல்லாம் நம்மளால் நேரடியாக பார்க்க முடியாது. ஸோ இதை பற்றி நம்ம ஆய்வு செய்யணும் அப்படின்னா அதை ஏர்த்தில் பண்ண முடியாது. ஸோ ஸ்பேஸில் தான் பண்ணியாகணும். இதுக்காக தான் எக்ஸ்போசாட்டில் எக்ஸ்ரேவை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த சேட்டிலைட் எப்படி பிளாக் ஹோல் ஆய்வு செய்யும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பிளாக் ஹோல்லேருந்து எந்த ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸாக இருந்தாலும் அது ஏதாவது ஒரு மேட்டர் கூட இன்ட்ராக்ட் ஆகி தான் இருக்கும். அப்படி இன்ட்ராக்ட் ஆகும்போது அந்த வேவ் ஒன்று அப்சர்வ் ஆகும், இல்லைனா ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த கான்செப்டை வச்சு தான் எக்ஸ்போசாட் பிளாக் ஹோலை ஆய்வு செய்ய போகுது. எக்ஸ்போசாட்டோட ஸ்பெஷாலிட்டியே பொலாரிமெட்ரி அப்படிங்கிறது தான். சூரியன்லேருந்து வர லைட்டை தான் போலரைஸ்டு லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது எல்லா பக்கமும் திரும்பி இருக்கும். ஸோ சூரியன்லேருந்து வர அன்போலரைஸ்டு லைட் கூட போலரைஸ்டு லைட்டாக மாறும். அப்போது எக்ஸ்ரேலேருந்து வரக்கூடிய அன்போலரைஸ்டு லைட் கூட போலரைஸ்டு லைட்டாக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பிளாக் ஹோலை சுற்றி இருக்க நெருப்பு வளையத்தை தான் நம்ம அக்ஸலரேஷன் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அதிலிருந்து வரக்கூடிய போலரைஸ்டு லைட்டை வச்சு பிளாக் ஹோலோட தன்மையை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இதை வந்துட்டு PSLV C-58 ராக்கெட் லான்ச் வெஹிக்கலில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இஸ்ரோ இந்த மாதிரி நிறைய சாதனைகளை பண்ணிக்கிட்டிருக்காங்க. ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் திஸ் இஸ் பாய் பாய் ஃப்ரம் நிந்துஷா ஃப்ரம் பாரதி அகாடமி.